வர வர என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்களே. என்ன சொல்லணும்? கனவே கனவே என் கனவே. ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓட ஓடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா பாடுங்க. என்னடா விசித்திரமா உட்காந்துட்டு இருக்க? அதானே ஆக்சுவலா இந்த ஸ்டோல் புதுசா, அதான் உங்க எல்லாருக்கும் காட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. பட் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரோ எடுத்துருக்கணும், கரெக்டா? அது நம்ம பண்ணல. ஸோ இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி ரெண்டு வாரம் ஆகி இப்போதான் இன்ட்ரோ எடுக்கிறோம். இன்ட்ரோலயே ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதான் பத்திரமா வந்து க்ளோஸ் பண்ணி மூடி மறைச்சு வச்சுட்டு இருக்கேன். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. அண்ட் இது வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோன்னு சொல்றதை விட பார்லர்ல என்னெல்லாம் சர்வீஸ் இருக்கு ஹேருக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஸ்மூத்னிங் பண்ணிட்டோம், கெராட்டின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் பண்ணிட்டோம், ஹேர் ஸ்பா பண்ணிட்டோம், ஹேர் கலரிங் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வேறு ஏதாவது சர்வீஸ், அதாவது ஹேர் சர்வீஸ் இருக்கான்னு எனக்கு தெரில. ஓ, அவ்வளோ பெரிய வீட்டு கையா நீ, அவ்வளோ துட்டு வச்சிருக்கியா அப்போ? அதானே சத்தியமா இல்லை, என் அக்கௌண்ட்ல இந்த மொத்த காசே அவ்வளோதான். அது மொத்தத்தையும் நான் வந்து சலூன்காரங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க, அதாவது ஏன் இத்தனை சர்வீஸ் எடுத்தேன் அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கு மேலே நான் காசுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரில. யூடியூப்ல இருந்து கூட எனக்கு காசு வர்றது கிடையாது, ஆனாலும் நான் வீடியோ போடுறேன். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஓகே? வீடியோ ஹேர் கலர் வெளில தெரியுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒரு வருஷம் முன்னாடி போறோம். நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம். பேசிக்காக எந்த வந்து கேர்லி அண்ட் ஃப்ரிஸி ஹேர் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ லைக் சின்ன வயசுலேருந்து இப்படிதான். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஹேர் ஸ்மூத்திங் பண்ணணும்னு ஆசை. ஸோ யா, நம்ம வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வந்து ஹேர் ஸ்மூத்திங் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் பிகாஸ் ஆஃப் மை குருவி கூடு மண்டை. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்மூத்னிங் பண்ண ஹேர் வந்து அப்படி ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் முடி வளரும்ல, நமக்கு மூளை தான் வளர்றது கிடையாது, முடியாது வளரும்ல. ஸோ யா, நம்ம முடி வந்து வளர்ந்துச்சா அது வந்து திரும்பவும் நம்மளோட ஒரிஜினல் ஹேர் டெக்ஸ்சர், அதாவது சுருட்டை சுருட்டையா இருக்கும்ல, அதே மாதிரி தான் வளரும், ஓகேவா? ஸோ அப்படி வளர்ந்துச்சா சரி சொல்லிட்டு நம்ம ரூட் டச்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ அதனால வந்து நம்ம ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணோம், அதாவது ரூட் டச்அப் ஒரிஜினலாக வளர்ந்ததுல அந்த முடியை ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்காக போனோம். இதை தொடர்ந்து ஹேர் கலரிங் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹேர் கலரிங் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை. ஆக்சுவலி போன வாட்டி ஸ்மூத்னிங் பண்ணோம் தெரியுமா, அப்போவே ஹேர் கலரிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் என்னன்னா, இல்லை அதுக்கும் முன்னாடியே நான் ஒரு வாட்டி கெராட்டின் பண்ணேன், அப்போவே நான் ஹேர் கலரிங்க்கு கேட்டேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஓ மை காட், 2.5 வருஷத்துக்கு முன்னால் பாருங்க, நான் 2.5 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஹேர் கலரிங் பண்ணியிருக்கேன். ஸோ யா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த ஹேர் கலரிங் மேலே ஒரு சின்ன கிரேஸ் இருந்துச்சு. சின்னன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லாவே கிரேஸ் இருந்தது. ஸோ என்ன விஷயம்னா, நீங்கள் ஹேர் கலரிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத்னிங் பண்ணலாமே தவிர, ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு நம்மளால் உடனே ஹேர் கலரிங் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் போல் எப்படி இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த திரும்பவும் 3 மாதம் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹேர் கலரிங் பண்ணிட்டு அப்புறம் ஸ்மூத்னிங் பண்ணிடுவோம் அப்படின்னு கையோட. அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த அண்ணா வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது ஆஃபர் தரேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, நமக்கு ஆஃபர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேனாச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் ஹேர் கலர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கலை. போகும்போதே வந்து பண்ணாதன்னு தான் சொன்னாங்க. அண்ட் இதில் என்னன்னா, நான் இந்த ஆசையின் காரணமாக ஒரு வாட்டி வீட்லேயெல்லாம் ஹேர் கலர் பண்ணேன், அதை பார்த்து எங்கள் அம்மா காரி துப்பிட்டாங்க. அதனால இந்த வாட்டி பார்லருக்கு போய் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தோணும், எங்கே பண்ணேன், எப்படி பண்ணேன், எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு இப்படியெல்லாம். ஸோ அதெல்லாம் அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வேலைச்சேரியில் இருக்க ஹேர் ப்ரொஃபஷனல்ஸ் போனோம். அண்ட் பை தி வே, இது ப்ரமோஷன் கிடையாது, நம்ம சொந்த கடை தேய் தேயின்னு கேச்சிருக்கோம். ஸோ என்னோட ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து சலூனை ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி இந்த சலூன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அண்ட் நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்தேன், ஸோ தட் அவளுமே வந்து ஹேர் கலரிங் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. வாவா, சீக்கிரமா சீக்கிரமா.
இதை போட்டால் உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க ஹேர் கலரிங் பண்ணியிருக்கேன்னு மாட்டி விட்டுருவேன். ஸோ ஆக்சுவலாக போகணுன்னே எங்களை இந்த ரூமில் தான் உட்கார வச்சுருந்தாங்க. இது வந்து வீடு மாதிரி இருந்தது, வீடே வந்து எப்படியோ சலூனாக சேஞ்ச் பண்ண மாதிரி. ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருந்த ரூம் வந்து ஆம்பியன்ஸ் நல்லா இல்லை, பட் இந்த சைடு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அண்ட் சைடில் வந்து அவங்க சோஷியல் மீடியா பேஜுக்காக பிஃபோர் ஆஃப்டர் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போனோன்னே ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கன்சல்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் ஹேர் க்ரோத் எவ்வளோ இருக்குது, ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அண்டு நான் ஹேர் கலர் கேட்டிருந்ததுனால என்ன கலர் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணாங்க. பட் அங்கே தான் ஒரே ஒரு விஷயம் சொதப்பிட்டாங்க. ஸோ அது என்னங்கிறத நான் அடுத்தால சொல்கிறேன். அண்ட் இப்போ தான் அந்த குண்டை தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஆல்ரெடி ஸ்மூதன் பண்ண ஹேர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அதாவது ஸ்ட்ரைட்டாக இருந்த ஹேர் வந்து கொஞ்சம் இப்படி வளைகிற மாதிரி இருந்தது. ரொம்ப இல்லை பட் கொஞ்சம் வளைகிற மாதிரி. எனக்கு வந்து அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கெராட்டின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து திரும்ப ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆல்சோ உங்கள் முடி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, அதனால வந்து ஸ்மூத்தாக ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு ட்ரெயின் சவுண்டு தானே, லாரி சவுண்டு மாதிரி இல்லையே. எங்கள் ஏரியாவில் அடிக்கடி லாரி போகும், ஆனால் இது லாரி சவுண்டு இல்லை. ஸ்டேஷன் கெட்டிட்டு இருக்காங்க, ட்ரெயினை விட்டுட்டாங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக? இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். ஏன் தெரியுமா, நான் 10th படிக்கும் போதுலேருந்து அங்கே ஸ்டேஷன் கெட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அந்த ஸ்டேஷன் வந்து லைவ் ஆகலை, அதாவது யூஸுக்கு வரல. ஒருவேளை டெஸ்டிங் பண்ணுறாங்களோ ட்ரெயின் விட்டு. One eternity later. எதில் விட்டோம், ட்ரில் காரங்க. கடவுளே பீஸ் ப்ளீஸ், கடவுளே பீஸ் ப்ளீஸ். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஹேர் ரஃப்பாக இருக்குது, அதனால வந்து கெராட்டின் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து அப்போ வரைக்குமே வந்து இல்லை இல்லை பரவாயில்ல, எனக்கு லைட்டாக வளைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு கெராட்டின்லாம் வேணாம், என்கிட்ட டப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு தான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹேர் கலரிங்க்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ்வலாக பண்ணுறது தான் ஹேர் வாஷ். எந்த ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் கலரிங்க்கு மூவ் ஆன் பண்ணாங்க. மீன்வைல் என் அழகை நானே கண்ணாடியில் ரசிச்சுட்டு இருந்து சொல்லையில் எனக்கே சிரிப்பாக தான் வருது. ஸோ ஜஸ்ட் இக்னோர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேர் செக்ஷன் பண்ணி ஹேர் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ அதுதான் அந்த ஹேர் கலர் மிக்சிங்கு. அண்ட் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கங்கிறத கண்ணிலேயே காட்டல. இவங்க பார்லரில் என்னென்னா எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது சைடில், அதில் வந்து வச்சு கொட்டி கொண்டு வராங்களே தவிர அது என்ன பிரேண்டு என்னென்னலாம் காட்டல. மேபி நம்ம கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்களா இருக்கும், பட் ஸ்டில் நம்மளும் கேட்கல அவங்களும் காட்டல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கலரை வந்து நம்மளோட ஹேர் செக்ஷன்ஸில் அப்ளை பண்ணி நம்ம ஹேரை வந்து நல்லா இந்த கிளி பரோட்டா மாதிரி பொட்டலம் கட்டிட்டு இருந்தாங்க. மீன்வெளி என் கூட வந்து வீட்டுக்கு தெரியாமல் ஹேர் கலர் பண்ண வந்தாங்களோ ஒரு மேடம். அந்த மேடமுக்கு வந்து ஹேர் கலர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு போல். ஸோ ஹேர் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னோடய ஹேர் கலர் எந்த அளவுக்கு செட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஸ்டீம் இருக்கும்ல அதை வந்து வச்சாங்க. ஸோ தட் ஹேர் கலரோட இன்டென்சிட்டி அதிகமாகும் போல். ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு 2 வாட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் மீன்வைல் பார்த்தீங்கன்னா என் கூட வந்த மேடம் அவங்க ஹேரை ப்ளோ ட்ரை பண்ணி அப்படி ஸ்டைலாக செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கும் வந்து இந்த ஸ்வீட்டி பை வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா ஜாலியாக ஆக்சுவலி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வாசலில் தான் தூங்க வேண்டும். Later that same evening.
ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி போனதே வந்து ஈவினிங் ஒரு 5:30 போல் தான். அண்ட் ஹேர் கலரிங் முடிக்க எல்லாமே சேர்த்து ஒரு 8:30 போல் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே ஸ்மூத்தனிங் வேறு பண்ணணும். அதனால் என் மண்டையில் ஒரே நேரத்தில் 3 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 2 பேர் தான், அந்த பக்கத்தில் இருக்க குட்டி பொண்ணில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் யா, ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னா, ஆல்ரெடி ஸ்மூத்தன் பண்ண ஹேருக்கும் நம்ம பண்ண போகிற ஹேருக்கும் நடுவில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே அடித்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தனிங்க்கான 2-step ப்ராசஸ் இருக்கும்ல, அதில் 1st step க்ரீம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணி விட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் சாப்பிட்டது அண்டு சும்மா உட்காந்துட்டுருக்க வர ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்த ஜீவன் போயிட்டு கவின்ஸ் மில்க் ஷேக், கிட் கேட்லாம் வாங்கிட்டு வந்தா. அண்ட் தேங்க்யூ டோரா அதெல்லாம் வாங்கி தந்ததுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அகெயின் ஒரே நேரத்தில் 2 பேர் அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஸ் ஐ செட், அந்த நேரத்துக்கு ஆல்ரெடி 10 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ யா, அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அந்த நியூட்ரலைசர் வாங்க 2nd step, அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணி திரும்ப ஒரு 10 minutes வந்து சோக்காக விட்டுட்டு திரும்ப வந்து லேட்டர் ஆன் ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளோ ட்ரை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஹேர் இப்படி தான் இருக்குது. அண்ட் அன்னைக்கான டேக்கு வந்து பேக் ஆயாச்சு, அரவுண்ட் 10:30-10:45 ஆயிருச்சு. ஸோ ஹேர் வந்து கலரிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. மீன் நம்ம பண்ண ஹேர் கலரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச் இல்லாமல், அதாவது ஹேரை ப்ளீச் பண்ணாமல் டைரெக்டாக வந்து கலர் அப்ளை பண்ணுறது. ஸோ தட் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரஃப் ஆகிறது அது மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கிறதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு அந்த மாதிரி கலரிங் தான் ஆப்ட் பண்ணேன். பட் ஸ்டில் என்ன ஆச்சுன்னா, கலரிங் முடித்தோடனே முடி சரி ரஃப் ஆயிடுச்சு, அப்படி ஒரு நாறு குருவிக்கூடு அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. சரி ரஃப்னா ரஃப், அப்படி ஒரு ரஃப் ஆயிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கெராட்டின் பண்ணிங்கன்னு சொல்ல வேண்டியது ஆகிருச்சு. அண்ட் என்னன்னா, கெராட்டின் வந்து அன்னைக்கே அவங்க பண்ணலை, நெக்ஸ்ட் டே திரும்ப வர சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே இந்த சென்ஸ் என்ன, ஒரு 2 days கழித்து ஸ்மூத்தனிங்கான 1st hair wash வந்து பண்ணிட்டு அதோட சேர்த்து கெராட்டினும் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திரும்பவும் ஒரு நாள் கெராட்டினுக்காக போனோம். ஸோ இது தவிர நீ என்ன சர்வீஸ் முதல்ல சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஹேர் கட்டும் ஹேர் ஸ்பாவும் சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டும் என்னென்னா, அவங்க எனக்கு ஃபஸ்ட்டே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தரேன் அப்படின்னாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக தரீங்களா, ஓகே. ஓசியில் பினாயில் கொடுத்தீங்கனாலும் நான் ஒரு பாட்டில் வாங்கி ஓரமாக வச்சுட்டேன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக இதெல்லாம் தரேங்கும் போது அது வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால அது ஐ மீன் அந்த சர்வீஸையும் அவைல் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஹேர் கட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஹேர் கட்டுன்னு எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் கீழே இருந்த முடியை மட்டும் ஜஸ்ட் லெவல் தான் பண்ணேன். ஸோ இந்த முடி இப்படி இருக்கிறது என்று பார்த்து விடுவோமா? ஸோ திஸ் இஸ் ஹவு மை ஹேர் லுக்ஸ் ஆஃப்டர் ஆல் தி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன, ஒரு பண்ணி 1 month வேறு ஆச்சு. ஸோ இப்போது இப்படி தான் இருக்கிறது. ஸோ கம்மிங் டு தி சர்வீஸ், அதை பற்றியெல்லாம் பேசுவோம். ஸோ எனக்கு வந்து சர்வீஸ் பர்சனலாக பிடிச்சிருந்தது. அவங்க வந்து லைக் ட்ரீட் பண்ணுற விதம் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் அகெயின் ஐ எம் சேயிங், இது ஸ்பான்சர்டு கிடையாது. ஸ்பான்சர் அளவுக்கு நம்ம கம்பெனி இன்னும் வளரலை, நீங்கள் தான் அதை வளர்த்து விடணும். ஸோ யா, காடு தேய்ச்சிருக்கோம், ரிமெம்பர் தட். ஸோ யா, சர்வீஸ் வந்து நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் வந்து பெருசாக ஹேர் ஃபால் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மூத்னிங் பண்ணப்போ சரியான ஹேர் ஃபால் இருந்தது ஒரு 2-3 months. பட் இந்த டைம் இல்லை. அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது வந்து சில பேர் வந்து தப்பாக பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணாங்கன்னா ஹேர் ஃபால் வரும் அப்படின்னு. ஸோ சர்வீஸ் வைஸ் நான் வந்து ஹாப்பி. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், பட் அட் தி சேம் டைம் ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், நாமினலாக இருந்தது. என்னென்னா, ரூட் டச்சப்புக்கு மட்டும் அவங்க போட்ட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, நார்மல் ஸ்மூத்னிங் ரேட்டுக்கு போட்டாங்க. அது ஒரே ஒரு விஷயந்தான், மற்றபடி சர்வீஸ் எல்லாமே பக்கா, ரெஸ்பான்சிபிளாக நல்லா ஆன்சர் பண்ணுறதாகட்டும், கால் பண்ணும்போது அதெல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ வரைக்குமே என் ஹேர் வந்து நல்லா தான் இருக்குது, பெருசாக இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னாச்சுன்னா, நான் சூஸ் பண்ண ஹேர் கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட். பட் நீங்கள் இப்படி பார்க்கும்போதே தெரியுதா, அவங்க வந்து எனக்கு கேரமல் மாதிரி ஆக்கிட்டாங்க. இது ஒன்று தான் எனக்கு பிடிக்கலை. அதாவது என்னென்னா, நான் செலக்ட் பண்ண ஷேட் வந்து வேறு, பட் எனக்கு வந்து ரிசல்ட் அவுட்கம் வந்து வேறு. இது ஒன்று மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, நான் அதை பெருசாக கண்டுக்கலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா,
இங்கே பார்த்தீங்கனாலே பளிச்சுன்னு தெரியும். இந்த சைடு வந்து ஹேர் கலர் வந்து நல்லா ஹெவியாக இங்கேருந்து இன்டென்ஸாக நல்லா தெரியுது, ரைட்? பட் இந்த சைடு வந்து அந்தளவுக்கு தெரியாது, இந்த ஒரு விஷயமும். அண்ட் யா, இது ஒரு ரெண்டு விஷயங்கள் தான் எனக்கு பிடிச்சது. ஒன்று வந்து ஹேர் கலர் வந்து ப்ராப்பராக வராது, அண்ட் நான் சூஸ் பண்ண கலருக்கு கொஞ்சம் எதிர்மாறான கலர் கொடுத்தது. அண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் மூஞ்சிய ஹேர் கலரோட பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இப்போ வந்து ஐ காட் யூஸ்ட், ஸோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் என் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. நான் உங்களை இன்னொன்று ஒரு வீடியோவில் கேட்ச் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய்.